ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் குயின். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாஹி பூரி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் தமிழ் குயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தாஹி பூரிக்கு ரெண்டு வகையான சட்னி பண்ணணும், ஒன்று புளிப்பு சட்னி, ஒன்று புதின் சட்னி. முதல்ல புதினா சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, மூணு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் சாட் மசாலா, கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் கப் புளித்தண்ணி, லெமன் ஜூஸ் ஒரு மூடி, ஒரு மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப கிரீன் சட்னி ரெடி. புளிப்பு சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 10 பேரிச்சம்பழம், கால் கப் புளித்தண்ணி, கால் கப் வெல்லம், ஒரு கடாயில புளித்தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க விடலாம். கொதித்ததும் வெல்லத்தை போடலாம். நல்லா கரைஞ்ச பிறகு பேரிச்சம்பழத்தை போடுறோம். பேரிச்சம்பழத்தை போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பேஸ்ட் போல கொதிக்க விடணும். ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வேக வைத்த ரெண்டு உருளைக்கிழங்க தோலை நீக்கி, ஒரு பிஞ்ச் உப்புத்தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிர் எடுத்து, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு, மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்றேன். அடுத்து வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி லிங்க்ல பூரி செய்வது எப்படின்னு கொடுத்துருக்கேன், அதை பாத்துங்க. பூரியில வேக வைத்த உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு கொண்டக்கடலைய ஆட் பண்ணி கிரீன் சட்னி ஆட் பண்ணி நெக்ஸ்ட் புளி சட்னி,
துருவிய கேரட், பொடி பொடியா நறுக்கிய வெங்காயம், மறுபடியும் கொஞ்சம் தயிர், ஓமப்பொடி என்னும் காராசேவு, கடைசியா மல்லி இலையை தூவி. இதுதான் நம்முடைய சுவையான தாஹி பூரி ரெடி.